ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் தலைமை மற்றும் தனித்தொகுதிகளின் உருவாக்கம். அப்படின்னா மொத்தமாக அம்பேத்கர் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஒரு அம்பேத்கரை பற்றி என்டையர் சப்ஜெக்ட்டும் முடிச்ச மாதிரி இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு, 1920 ஒடுக்கப்பட்டவர்களின் போராட்டங்களின் மையப்புள்ளியாக யார் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் தான் இருந்திருக்காரு, சரிங்களா? இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடிய முதல் தலைவர்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இவருக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சாதியாக கருதப்பட்ட மகர் சாதியில் இராணுவ வீரரின் மகனாக பிறந்த டாக்டர் அம்பேத்கர் அவரது சாதியில் 10 நிறைவு செய்த முதல் மாணவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் தான், ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா, பில்ஸ்டன் கல்லூரி சேர்ந்த அம்பேத்கர் கல்வி உதவித்தொகை பெற்று 1912 பட்டதாரி ஆகிறார். அதுக்கப்புறம் பரோடா அரசின் கல்வி உதவித்தொகையை பெற்று அவர் அமெரிக்கா சென்று மேற்படிப்பு பட்டத்தையும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தையும் பெற்றார். சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளான அவர் லண்டனில் பெற்றார். கிட்டத்தட்ட எல்லா படிப்பையும் படிச்சிருக்காங்க. இது அதுன்னு சொல்லிட்டுலாம் வைக்கல, எல்லா படிப்புலையுமே என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாருங்கள். இவர் எல்லாமே கல்வி உதவித்தொகையை பெற்று தான் படிச்சிருக்காரு. மற்ற மாதிரி அப்படியே பணம் இருக்குது அப்படிலாம் சொல்ல, என்னால் பாஸ் பண்ண முடியும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியும், என்னால் ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னை நிரூபிச்சிருக்காரு. எக்கச்சக்கமான படிப்பு படிச்சிருக்காரு பாருங்கள், பட்டதாரி படிப்பு, மேற்படிப்பு, அதுக்கப்புறம் சட்டம் படிச்சிருக்காரு, பொருளாதாரம் படிச்சிருக்காரு, எக்கச்சக்கமான விஷயங்களை அடித்து துவம்சம் பண்ணியிருக்காரு, சரிங்களா? அப்புறம் அம்பேத்கரின் அறிவாற்றலால் பலரது கவனத்தை ஈர்க்கவும் செய்தது. ஏன்னா அவர் பயங்கர திறமைசாலிங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் சாதிகள் என்று கேஸ்ட் இன் இந்தியா என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை முதலில் சமர்ப்பிக்கிறார். அப்போ க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இந்தியாவின் சாதிகள் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டேன்னா, அம்பேத்கர், ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், இந்த கட்டுரை பின்னர் அரிய இந்திய புத்தகம் இந்தியன் ஆன்டிக்வரி என்ற தலைப்பில் புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. அப்போ ரெண்டு விஷயமாக மாறியிருக்கு. அப்போ இந்தியாவின் ஒடுக்கப்பட்டவரிடையே திறமையுடையவரையும் தேடி வந்து பிரிட்டிஷ் அரசு இந்திய வாக்காளருக்கு வாக்குரிமை பெற வயது மற்றும் தகுதி பற்றிய தகவல்கள் சேகரித்து வந்தது, ஓகேங்களா? அந்த சவுத் பெரோ குழுவிடம் கலந்துரையாட வருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்குதுங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வாக்குரிமை வயதை நிர்ணயிக்கணும், அப்போ நீங்கள் வந்து யாரெல்லாம் வாக்காளர்களை சேர்க்கலாம்னு சொல்லிட்டு இவரை அழைக்கிறாங்க. இந்த கலந்துரையாடும்போது அம்பேத்கர் முதலாக என்ன கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, தனி தொகுதியை பற்றி பேசுகிறாரு. என்னென்னா, எனக்கு தனித்தொகுதியை கொடுங்க, அது முக்கியமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாரு. அப்போ தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி மற்றும் இடங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வாதிட்டவர் யாருன்னா, அம்பேத்கர் தான், சரிங்களா? அவங்கள எந்த முறையில் முன்னேற்றம்னு நினைக்கிறாருன்னா, தேர்தலில் போட்டியிடும் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வேட்பாளர்கள் தீண்டத்தக்க வேட்பாளராக சார்ந்திருக்க நேரிட்டால் வாக்களிக்கும் பின்னர் வரும் கட்டமைப்பாளர்களாகவும் மற்றும் அவர் மாற வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும் அம்பேத்கர் கருதினார். அவர் என்ன சிம்பிளாக சொல்லிடுறாரு, இப்போ நீ தீண்டத்தக்காதவன் சொல்கிறல்ல, அவனை நான் என்ன பண்ணுறேன், வாக்களிக்க வேட்பாளர் நிறுத்துறேன், அப்போ நீ என்ன பண்ணுவேன், அவனை ஒரு அரசு பிரதிநிதியாக நிறுத்துவேன், அப்போது அவன் வந்து என்ன பண்ணுவான், தீண்டாமையை ஒழிக்கத்துக்கும் அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல உதவி தரும்னு சொல்கிறான், சரிங்களா? அடுத்து, இடஒதுக்கீடு பெறப்பட்ட இடங்களில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வாக்காளர்கள் மட்டுமே வாக்களித்தால் அவர்கள் தங்களின் உண்மையான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க முடியும் என்றது அவர் தெளிவாக நம்பினார், ஓகேங்களா? அப்போது ஒரு இடத்துல தனித்தொகுதி அதிகமாக இருக்கிற இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களுக்காக என்ன பண்ணோம், ஒரு பிரதிநிதியை அவங்களே தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். அப்போ தனித்தொகுதின்றது ஒரு நல்ல விஷயமாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அம்பேத்கர் அது மட்டும் இடத்துல தீவிர செயல்பாடுகளை சில விஷயங்கள் செய்கிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் புதிய பத்திரிகைகள் மற்றும் அமைப்புகளை தோற்றுவிக்கிறார். கண்டிப்பாங்க, ஏன்னா பத்திரிகைகள் மூலமாக நிறைய விஷயங்கள் அவர் சொல்லணும்ல. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மூக் நாயக்னு சொல்லுவாங்க. மூக் நாயக்னா வாய் பேச முடியாதவர்கள் தலைவர் என்ற ஒரு பத்திரிகையை தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காகவும் தட்டக்கிறது அவர் கருத்தை வெளிப்படுத்துவோம் மூக் நாயக் செய்தார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பக்ஷ்கிரித் இட்டாகர்ணி, ஓகேங்களா? பக்ஷித் இட்டாகர்ணி சபைத் அப்படின்னா தனித்து விடப்பட்டவர்கள் நலனுக்காக அமைப்பு. இப்போ சொல்லுவாங்கல்ல, நம்ம ஸ்லாங்கில் யாருமே இல்லாதவங்களுக்காக ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. உருவாக்கி என்ன பண்ணுறாரு, அவர்கள் செயல்பாடுகளை தொடங்குறாரு. அப்போ ரெண்டு விஷயத்தை செய்கிறாரு, ஓகேங்களா? செஞ்சு அவர் ஓரளவுக்கு பெருமையாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறார். அது முக்கியமாக மும்பை சட்டப்பேரவையில் உறுப்பினராக அவர் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களின் மீது விதிக்கப்பட்ட திறன் குறைபாடுகள் களைவதற்கு அயராது பாடுபடுறாருங்க. ஓகேங்களா? ரொம்ப அயராது தீண்டாமைக்காக போராடிட்டே இருந்த ஒரு தலைவர் யாருன்னா, அம்பேத்கர் தான்.
பாருங்க, இவர் ஒரு சத்தியாகிரகம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா கிணறுகளில் தண்ணி எடுக்கிறாங்கல்ல, அவங்க கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அடிப்படை உரிமையை மீட்டு தர அவர் எடுத்தது தான் சத்தியாகிரகம், மகத் சத்தியாகிரகம். அப்போ மகத் சத்தியாகிரகம் எதுக்காக போராடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தண்ணி எடுக்காமல் இருக்குது, கிணறுல போய் தண்ணி எடுக்க வச்சாரு, ஓகேங்களா, ஓகேங்களா. இதில் கடைசியாக அவரும் ஜெயிச்சிருவார். ஜெயித்த உடனே இந்திய தேசிய காங்கிரஸ் காலனி ஆட்சிக்கு எதிராக அதிகாரிகளை குறிவைத்து அவர் நேரடியாக தாக்குதலில் ஈடுபடுறார். இந்திய தேசிய காங்கிரஸ் கூட சேர்ந்து பயங்கரமாக பயங்கர பேச்செல்லாம் பேசுகிறார் அம்பேத்கர். இதுக்கப்புறம் வந்து எனக்கு தனி தொகுதி வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக பூரண சுதந்திரம் அல்லது முழுமையான விடுதலை என்பதற்காக போராடுவதை குறிக்கோளாக அறிவிக்கும் இறுதி நிலையை சுதந்திர போர் அடைந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மகத் சத்தியாகிரகா கிட்டத்தட்ட பயங்கரமாக பண்ண விஷயமே அதுதான், சரிங்களா. அடுத்தது, தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் பெறுவதில் அம்பேத்கர். இப்போ அவர் எந்தெந்த மாதிரி விஷயங்களில் பெற்று தனி தொகுதிகள் பெற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், சுதந்திர இந்தியாவில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் எதிர்காலம் குறித்து அம்பேத்கர் பெரிதும் கவலை அடைந்தார். ரொம்ப கவலை அடைஞ்சிருவார், என்னடா இந்த மாதிரி போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் காங்கிரஸின் கட்டுப்பாட்டில் சாதி இந்துக்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என அவர் கலை நம்பினார். உண்மையாகவே காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் இந்துக்களோட அதிகம் அதிகமாக இருக்கும், முக்கியமாக பிராமணர். பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, தாழ்த்தப்பட்டவர்களை எப்போவுமே கிட்ட சேர்க்கவே மாட்டாங்க, அதுதான் பண்ணாங்க. அனைத்து கட்சி மாநாடுகள், சைமன் குழு, வட்டமேசை மாநாடு என அனைத்து இடங்களிலும் அவர் போயிட்டு என்ன சொல்கிறாரு, எனக்கு தனி தொகுதி வேணும், தனி தொகுதி வேணும் கோரிக்கையை மீண்டும் 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 அறிவித்துட்டே இருக்கார். ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லவே இல்லை, நான் வந்து உங்களுக்கு தனி தொகுதி தரேன்னு சொல்லிட்டு. இந்தியர்களும் சொல்ல ஒத்துக்கல, அட் த சேம் டைம் பிரிட்டிஷும் ஒத்துக்கல. அடுத்தது, தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களை இந்துக்களிலிருந்து அரசியல் ரீதியாக பிரிப்பது சமூக பாதிப்புகளை உருவாக்கும் என காந்தியடிகள் அச்சப்பட்டார். காந்தியடிகளுக்கு ஒரு பயம் வந்தது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, மக்களை இந்துக்களிலிருந்து அரசியல் ரீதியாக பிரிச்சிட்டாருன்னா சமூக பாதிப்பு ஏற்படுத்துமா? இப்போ மக்களிடையே என்ன பண்ணுறோம், ஏற்றத்தாழ்வு எல்லாம் விஷயம் தாண்டி அவங்க இந்தியர் என்ற இல்லைன்ற ஒரு உணர்வே வந்துடும்னு சொல்லிட்டு காந்திக்கு ஒரு பயம் வந்துச்சு. அப்போ தான் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, வகுப்பு வாரி தொகுதின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், லண்டனில் நடந்த இரண்டாவது வட்ட மேசை மாநாட்டுக்கு யார் கலந்துக்கிறாருன்னா காந்தியும் கலந்துப்பார், அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரும் கலந்துப்பார். அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் கேட்பார், எனக்கு தனி தொகுதியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்பார். ஆனால் அம்பேத்கர் என்ன, காந்திகள் என்ன சொல்வார், தனி தொகுதிகளை பற்றி வேணவே வேணாம் கைவிடுங்கன்னு சொல்வார். ஆனால் பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு என்ன சொல்வார், கம்யூனியல் அவார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வகுப்பு வாரி தொகுதி இடஒதுக்கீடு என்ன பண்ணுவார், தரன்னு சொல்லிடுவார். அப்போ என்ன பண்ணுவார்னா, இவர் திடீர்னு காந்தி என்ன பண்ணுவார், இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் எனக்கு எந்த ஒரு தீர்வு எட்டப்படலன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வெளியே வந்துருவார். அப்போ திருப்பி சட்டமறுப்பு இயக்கத்தை கையில் எடுக்கிறார் காந்தி. அப்போ என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணி சிறையில் அடைச்சிருவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா காந்தி சிறையில் அடைக்கப்பட்ட போது இவர் என்ன சொல்லிடுறாரு, நீ எடுத்துக்கப்போ வகுப்பு வாரி இது இந்த ஒதுக்கிட்டா பார்த்தீங்களா, கரெக்டாக அவன் மூவ் பண்ணான் பாருங்க ஆங்கிலேயர்கள். அப்படி அவன் மூவ் பண்ணால் என்ன இருக்கும், நேரத்தில் காந்தியோட செயலை தான் கேட்குற மாதிரி இருந்திருக்கும். அப்போ தான் என்ன பண்ணுறாரு காந்தி, ரொம்ப வருத்தத்தோட தீண்டாவதற்கு எதிராக தனி தொகுதிகள் வழங்கப்பட்டதை தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்க்கப் போவதாக மிகவும் வருத்தத்துடன் காந்தியடிகள் அறிவிக்கிறார். அப்படின்னா சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்ற ஒரு முயற்சியை காந்தி ஏற்படுத்துகிறாரு. அப்போது காந்தியடிகளின் உயிரை காப்பாற்றும் அழுத்தம் யாருக்கு ஏற்படுதுன்னா அம்பேத்கருக்கு ஏற்படுது. அம்பேத்கர்கிட்ட போய் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீ இப்போ கைவிடு, நீ கைவிடலைன்னா என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து சுத்தமாக நம்மளால் போராட முடியாது அப்படின்ற எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் காந்தி அம்பேத்கர் புரிஞ்சுக்கிறாரு, ஓகே நான் போய் காந்தி மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிறைச்சாலையில் போய் சந்திக்கிறாரு. அப்போது வகுப்பு வாரி தொகுதி இடஒதுக்கீடு திருத்தப்பட்டது. இப்போ என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கு தனி இடஒதுக்கீடு தரல, தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்றேன், நீ நின்றுக்கோ காங்கிரஸ் சார்பில். இப்போ நீ எந்த நீ ஆரம்பமாக இருந்துக்கோ, ஆனால் காங்கிரஸ் சார்பில் ஒரு இப்போ நான் 10 கொடுத்துருக்கேன்னா ஒரு 20 கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துடுது. ஓகே இப்போதைக்கு நமக்கு சுதந்திரம் வேணும், சுதந்திரம் மட்டும் பார்த்தாது நம்ம மக்களையும் கொஞ்சம் முன்னேற்றணும்னு சொல்லிட்டு அம்பேத்கரும் சொல்லிடுவார். அவங்க ரெண்டு பேருக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். அப்போ பூனா ஒப்பந்தம் யார் இவருக்கிடையே போடப்பட்டது பார்த்திங்கன்னா, அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் இடையே போடப்பட்டது, ஓகேங்களா. அடுத்து, அம்பேத்கர் அது மட்டும் பண்ணாரா, இல்லைங்க. அதுக்கடுத்து ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க, அம்பேத்கரும் அரசியல் கட்சியும் இரண்டு கட்சிகள் தொட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்திங்கன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி 1937 பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய 1942 அவர் தொடங்குகிறார். அவர் போராட்டங்கள் அங்கீகரித்த காலனி அரசு தனது ஆதரவை சமன்படுத்த அம்பேத்கரின் சேவைகளை பயன்படுத்தினேன். ஏன்னா அவன் போராட்டம் பண்ணும்போது அவன் ஆதரவு பிரிட்டிஷ்காரன் அங்கிலே அம்பேத்கருக்கு ஆதரவு கொடுத்துட்டானா என்ன நடக்கும், மக்கள் எல்லாருமே பாதி பக்கம் இவன் பக்கம் நிற்பான், அப்போ பிரிட்டிஷாக எல்லாருமே ஆதரிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்போ 1942 பாதுகாப்புத்துறையின் ஆலோசனை குழுவின் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார் அம்பேத்கர், ஓகேங்களா. இது வரைக்கும் இருக்கட்டும், அப்படியே இது பாருங்களேன். இப்போ தெரிதா பாருங்கள் ஒவ்வொரு போராட்டமும் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜாலியன் வாலாபா படுகொலை, ஓகேங்களா, அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஜாலியன் வாலாபா படுகொலை எங்கே இருக்குது, பஞ்சாப் ஹரியானா பகுதி. இங்கே பாருங்கள், நம்ம பார்த்தோமா அகமதாபாத் ஃபஸ்ட்டு சம்பரன் சத்தியாகிரகம் பார்த்தோமா,
கேதா பார்த்தோமா, அகமதாபாத் மிஸ்டேக் பார்த்தோமா, அப்போ மூணுமே எங்கே இருக்குது? காந்தி பண்ணதுக்கு தான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் அகமதாபாத்லேருந்து எங்கே வர்றாரு, தண்டிக்கு உப்பு எடுக்க வர்றாரு, இதுவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்புறம் நபகாலிக்கிற இது கலவரம் சொல்லிட்டு ஒரு கலவரம் பார்த்தோமா, அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. சௌரி சௌரா இன்சிடெண்ட் இந்த இடம் இருக்க பாருங்கள், பாருங்கள் இந்த இதெல்லாமே பிக்டோகிராஃபி ரெப்ரஸன்டேஷனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்களேன், சென்னை சைமன் குழு வெளியே போகிறதுக்காகவும் இங்கே போய் சென்னையில் பண்ணியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மகத் சத்தியாகிரகத்தை நடத்தி அவர் யாருன்னு சொன்னோம், அம்பேத்கர், அதுவும் கொடுத்துருக்காங்க. சென்னை டு வேதாரண்யம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தை யார் நடத்தினார் பார்த்திங்கன்னா ராஜாஜி பண்ணியிருப்பார் சரிங்களா. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சில மாதங்களுக்கு பிறகு அம்பேத்கரின் அரச பிரதிநிதி வைஸ்ராய் அமைச்சரவையில் அமைச்சராக இடம் பிடித்தார். அப்போ கடைசியாக என்ன பண்ணிடுறாரு, அமைச்சரவையிலும் இடப்படுறாரு யார், அம்பேத்கர். அப்போ நாட்டுக்கு அவர் ஆற்றிய சேவைகளுக்கு மகுடம் சூட்டும் விதமாக சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இப்போ புரியுதுங்களா, டிராஃப்டிங் கமிட்டி சேர்மேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரை சொல்லணும் நீங்கள், அம்பேத்கர். சுதந்திரம் பெற்ற பிறகு நேரு அமைச்சரவையில் அவர் அமைச்சராக இடம்பெற அழைக்கப்பட்டார். அப்போ அம்பேத்கருடைய அத்தியாயம் இதோட இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், நம்ம அதை பற்றி பார்ப்போம். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொன்ன எல்லா டாபிக்ஸும் எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இந்த மேப்பை ஒரு டைம் பார்த்துங்க, மேப்புக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் அம்பேத்கர் பண்ண சத்தியாகிரகத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் ஜெகதீஷ், தேங்க்யூ.